ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு டிஜிபி. நான் தான் உங்கள் டிஜிபி. ஒரு திரும்ப இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்துருக்குங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அடுத்து வரப்போகிற மிகப்பெரிய ஒரு ஃப்ரீ இவெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பில் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு இவன் நாளைக்கு வரப்போகுது. ஸோ சிக்கி ராயல் அப்படின்னு ஒரு வரப்போகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஏன்னா அந்த ஸ்கின் வேற லெவல் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிரனேட் ஸ்கின் கொடுக்குறாங்க. ஸோ கிரனேட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கோழி வருது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டெத் லூட் பாக்ஸ் கொடுக்குறாங்க, அதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கோழி தான் இருக்குது. அப்போ நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சிருப்பீங்க, அப்போ கன் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா கோழி தீமில் தான் வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா கோழியவே ஒரு கன் ஸ்கின்னு அடிச்சு விட்டுருக்காங்க. ஸோ இருங்க, எங்கே இருக்குது, எங்கடா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எலிமினேஷன் போகிறது. ஆ, இதுதான் கைஸ். ஸோ கோழியவே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கன் ஸ்கின் அடிச்சு விட்ருக்காங்க. ஸோ பார்க்கறக்கே வந்து வேற லெவலில் இருக்குது. ஸோ இந்த கன் ஸ்கின் இதோட கன் ஸ்கின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸமேட்டோட கன் ஸ்கின். இதோட பவரும் பார்த்தீங்கன்னா வந்து டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், அப்புறம் சிங்கிள் ஆர்மர் பென்ட்ரேஷன், அப்புறம் ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் போட்டு கிடையாது. ஸோ இந்த கன் ஸ்கின் வேணால் நாளைக்கு பார்த்தீங்கன்னா சிக்கி ராயல் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் வருது. ஸோ நீங்கள் அதில் ஸ்பின் பண்ணுறதா கூட பண்ணி எடுக்கிறனா எடுத்துக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் எடுத்துக்கோங்க. டைமண்ட் வந்து வச்சுருந்தீங்கன்னா எடுங்க, இதுக்கு அதெல்லாம் டாப் உள்ள பட்டுருக்கணும். ஓகே, பார்க்கறக்கான சமயம் இருந்துச்சு. அப்படி என்ன மைனஸ்னு பார்த்தீங்கன்னா மேகசின் கைஸ். ஸோ அதான் நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த ஈவெண்ட் வந்து இப்போ ஒரு இது போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ ஏதோ ஒரு ராஜா ராணி எம்பரர், ஸோ அது கூட சேர்ந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் தான் இது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சூப்பரான ஈவெண்ட். ஸோ இதுக்கு அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஃப்ரீ ஈவெண்ட் வரும்போது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஐட்டம்ஸ் ஃப்ரீயாக வரப்போகுது கேஸ். ஸோ அது ஒன்று நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அஞ்சு ஐட்டம்ஸில் எது முக்கியமான ஐட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கேரக்டர் அண்டு பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் வரப்போகுது. ஸோ அது எதுன்னு கண்டிப்பாக நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், கைரோஸ் கேரக்டர், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து லிட்டில் பாராடாக்ஸ் விங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் தான். ஸோ இந்த ஈவெண்ட் பேரே பார்த்தீங்கன்னா பாராடாக்ஸ் ஈவெண்ட் தான். ஸோ இதில் நிறைய விஷயங்கள் வரப்போகுது கேஸ். ஸோ அதில் நம்ம வந்து எந்த மாதிரி ஈவெண்ட் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக நம்ம ஃப்ரீ ஈவெண்ட் தான். ஸோ நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ண கலெக்ட் பண்ண உங்களுக்கு ஒவ்வொரு டப்பாவை கொடுப்பாங்க. அது நடுவில் இருக்க மைல் ஸ்டோனில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த கைரோஸ் கேரக்டர் கிடைக்கும். அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட்டும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2-3 ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மீதி எல்லாமே கொடுப்பாங்க, அந்த கிரனேடு அப்புறம் அந்த ஸ்கின்னு எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ இதில் இருக்கலையே ஹைலைட்டான விஷயம் இந்த ஈவெண்ட்டில் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த கைரோஸ் கேரக்டர் தாங்க. ஸோ இந்த கேரக்டர் நீங்கள் ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம். ஸோ இதுக்காக நீங்கள் அந்த பூயா பாஸ் போடணும் அப்படிங்கிற எந்த அவசியம் கிடையாது. ஸோ முதல்ல தான் பார்த்தீங்கன்னா பூயா பாஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கேரக்டர் வரும், இல்லைனா நீங்கள் ஒரு 1.5 மாதம் வெயிட் பண்ணி கோல்டு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஈவெண்ட்லேயே எடுத்துக்கலாங்க. ஸோ இந்த வீடியோவில் இதை தான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். கண்டிப்பாக இந்த வீக்கெண்டை செம ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு 1.5 மணி நேரம் மட்டும் கேம் ஆடுங்க, அதுக்கு மேலே விளாடணும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை, எவ்ரிவன், லவ் யூ ஆல், டேக் கேர், பீஸ் அண்ட் ஸ்ப்ரெட் லவ்.